இப்போ நம்ம டெரஸ் கார்டன் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா யாராக இருந்தாலுமே வந்து ஸ்பேஸ் பற்றி நம்ம கவலைப்பட வேண்டாம் ஒரு சின்னதாக ஒரு நூறு தான் எனக்கு இதுக்கு ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டாங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து அவங்க ஸ்டார்ட் பண்ணுறது கீரையோடு ஸ்டார்ட் பண்ணினா ரொம்ப நல்லது இப்போ மெயினாக சீடு பார்த்தீங்கன்னாக்கா இதெல்லாம் வந்து நம்ம கிச்சனில் நம்ம நார்மலாக வந்து அந்த அஞ்சல் பெட்டில் இருக்கிற சீடே நம்ம எடுத்து யூஸ் பண்ணாலே போதும் மிளகாலாம் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம அதுலேருந்தே எடுத்து போட்டுக்கலாம் மிளகா கொத்தமல்லி வெந்தயம் கத்திரிக்காய் வந்து நம்ம வாங்கின கத்திரிக்காயே வந்து காய வச்சுட்டும் அதையே போட்டுக்கலாம் மல்லி வந்து பூத்து முடிஞ்சிருச்சு அப்படின்னாக்க இந்த மாதிரி இருக்கும் உங்களுக்கு இதை வந்து நீங்கள் நம்ம ஜஸ்ட் இந்த மாதிரி கிள்ளி விட்டோம் அப்படின்னா தான் நெக்ஸ்ட்டு வந்து உங்களுக்கு பூ வந்து பூத்துட்டே இருக்கும் இதை நம்ம அப்படியே விட்டுட்டோம் அப்படின்னாக்கா உங்களுக்கு இதுலேருந்து பூ வராது ஸோ மெயினாக நம்ம ஃப்ளார்ஸ் எப்படி பூவெலாம் நம்ம எதுக்கு வைக்கிறோம் அப்படின்னாக்க பாலினேஷன் நடக்கணும் மெயினாக ஏன்னா பாலினேஷன் இருந்தால் தான் உங்களுக்கு வந்து காயிலாம் உங்களுக்கு நிறையா வரும் உங்களுக்கு அதுக்காக மெயினாக கொஞ்சமாவது நம்ம வந்து ஃப்ளவர்ஸ் வைக்கணும் நம்ம கிரவுண்டில் இருக்கிறது வேறு டெரஸில் இருக்கிறது வேறு ஸோ டெரஸில் நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ மேன்யூர் போடுறோமோ அந்த அளவுக்கு தான் உங்களுக்கு வந்து நிறைய காயெலாம் காய்க்கும் மெம்பர்ஸ்க்கு தகுந்த மாதிரி நம்ம பேக்ஸ் வச்சுட்டு பண்ணினோம் அப்படின்னாக்கா நிறையாவே நம் நல்லாவே ஈல்டு நம்ம எடுக்கலாம் அனைவருக்கும் வணக்கம் நான் ஸ்ரீபிரியா கணேஷ் இது வந்து என்னோடய தோட்டம் இதில் வந்து நான் என்னென்ன செடிகளாம் வச்சுருக்கேன் அப்படிங்கிறத இன்றைக்கி பார்க்கலாம் ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா இது வந்து அடினியம் டெசர்ட் ரோஸ் அப்படின்னு சொல்லுவோம் இது வந்து உங்களுக்கு வந்து எவ்ரி உங்களுக்கு வந்து த்ரூ இயர் வந்து இது உங்களுக்கு அந்த பூ பூத்துட்டே இருக்கும் ஸோ இது மெயின்டெனன்ஸ் வந்து ரொம்ப கம்மி இதுக்கு ஜஸ்ட்டு வாட்ரிங்கு வந்து ரொம்ப கொடுக்கணும் அப்படிங்கிறது கிடையாது ஸோ இங்கே இருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா ஃப்ளவர்ஸ் தான் நான் வச்சுருக்கேன் இது வந்து நித்தியம் முல்லை இது ஸோ இதுவும் உங்களுக்கு வந்து நல்லா பூ பூக்கும் இது எல்லாமே நான் வந்து ஒரு ஃப்ளார்ஸ்க்காக வச்சுருக்கேனா ஒரு என்ட்ரன்ஸில் வந்து கார்டன் என்ட்ரன்ஸ் வந்து எப்போதுமே கொஞ்சம் ஃப்ளார்ஸோட நம்ம வந்து இன்வைட் பண்ணினா நல்லாயிருக்கும் அப்படின்னா இது வந்து பிரைடல் பொக்கே அப்படின்னு சொல்லிட்டு இது நல்ல வாசனை வரும் உங்களுக்கு இந்த பூ இதெல்லாம் ஸோ வந்து நார்மலாக வந்து நம்ம குளத்தில் தான் வந்து தாமரை அல்லிலாம் பார்ப்போம் இது வந்து நான் இங்கே ஒரு டப்லேயே வந்து இது வந்து லில்லி உங்களுக்கு இந்த வாட்டர் வாட்டர்லி வந்து உங்களுக்கு டப்ளே நான் வச்சுருக்கேன் இதில் வந்து ஃபிஷ்லாம் நான் போட்டு வச்சுருக்கேன் ஸோ நமக்கு வந்து நார்மலாக வந்து டெரஸில் வந்து கொஞ்சம் ஒரு ஆர்டிஸ்டிக்காக இருந்தால் நல்லாயிருக்கும் ஸோ இது எல்லாமே வந்து நான் என்னோடய ஹேண்ட் பெயிண்ட்டு தான் பண்ணியிருக்கேன் இது வந்து என்னோடய ஒரு செவன் இயர்ஸ் ஓல்டு பாட்டு இது ஸோ இதை நான் பெயிண்ட் பண்ணி ஜஸ்ட் நான் ஹேங்கிங் பண்ணியிருக்கேன் எனக்கு வந்து ம வந்து கொஞ்சம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் உண்டு பூலாம் ஸோ இது வந்து மல்லி உங்களுக்கு மல்லி வந்து பூத்தும் முடிஞ்சிருச்சு அப்படின்னாக்கா இந்த மாதிரி இருக்கும் உங்களுக்கு இதை வந்து நீங்கள் நம்ம ஜஸ்ட்டு இந்த மாதிரி கிள்ளி விட்டோம் அப்படின்னா தான் நெக்ஸ்ட்டு வந்து உங்களுக்கு பூ வந்து பூத்துட்டே இருக்கும் இதை நம்ம அப்படியே விட்டுட்டோம் அப்படின்னாக்கா உங்களுக்கு இதுலேருந்து பூ வராது ஸோ இப்போ இங்கே மொட்டு இருக்க ஜஸ்ட்டு நம்ம பூ வந்துருச்சு வந்த பிறகு இதை அப்படியே நம்ம கட் பண்ணி எடுத்துடணும் ஸோ அதுதான் மெயினாக இதில் இங்கே பாருங்கள் இந்த மாதிரி இருக்கு இல்லையா இதெல்லாம் நம்ம வேண்டாம் எல்லாத்தையும் எடுத்துட்டோம் அப்படின்னா நெக்ஸ்ட்டு சீசனுக்கு வந்து உங்களுக்கு வந்து நல்லாவே உங்களுக்கு பூ வந்து பூத்துகிட்டே இருக்கும் அப்புறம் எனக்கு வந்து மல்லி இல்லாமல் எனக்கு செம்பருத்தி ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு ஏன்னா சாமிக்குலாம் நம்ம வைக்கலாம் அப்படிங்கிறதுனால செம்பருத்தி வைக்கலாம் இது எல்லாமே கிட்டத்தட்ட என்னோட ஒரு செவன் இயர்ஸாக வந்துட்டுருக்கு இந்த பிளான்ஸ் எல்லாமே நான் மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கேன் ஸோ மெயினாக நம்ம ஃப்ளார்ஸ் எப்படி பூவெலாம் நம்ம எதுக்கு வைக்கிறோம் அப்படின்னாக்க பாலினேஷன் நடக்கணும் மெயினாக ஏன்னா பாலினேஷன் இருந்தால் தான் உங்களுக்கு வந்து பிளான்ட்டோட காயெலாம் உங்களுக்கு நிறையா வரும் உங்களுக்கு அதுக்காக மெயினாக கொஞ்சமாவது நம்ம வந்து ஃப்ளவர்ஸ் வைக்கணும் ஸோ அதுக்காக தான் நான் வந்து செம்பருத்தி வச்சிருக்கேன் ஸோ எனக்கு இந்த ஏரியா ஃபுல்லாகவே உங்களுக்கு செம்பருத்தி தான் வச்சுருக்கேன் ஸோ அந்த சைடு கொஞ்சம் கொடி மட்டும் வச்சுருக்கேன் இது வந்து அரளி அரளி உங்களுக்கு வந்து சாமிக்கு நம்ம பூ வைக்கலாம் அது ஸோ இதுவும் அரளி இதெல்லாம் வந்து மெயின்டெனன்ஸ் ரொம்ப ஃப்ரீ ரொம்ப தண்ணி விடணும் அப்படிங்கிறது கிடையாது மேன்யூ ரொம்ப போடணும் அப்படிங்கிறது கிடையாது பட் மெயின் திங் என்னன்னாக்க நம்ம டெரஸில் வைக்கிறதுனால கொஞ்சம் வந்து பேகு சைஸ் வந்து கொஞ்சம் பெருசாக வச்சுக்கணும் ஸோ இந்த சைஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா ஃபிஃப்டீன் பை ஃபிஃப்டீன் இப்போ இந்த செம்பருத்தி எல்லாத்துக்குமே நான் பா செம்பருத்தி அண்டு அந்த அருள் எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி ஒரு ஃபிஃப்டீன் பை ஃபிஃப்டீன் தான் வச்சுருக்கேன் இந்த சைஸ் தான் வச்சுருக்கேன் ஏன்னா இது உங்களுக்கு வந்து ரூட் வந்து நிறையா ஃபார்ம் ஆகும் ஸோ சின்ன இதுவாக இருந்ததுனாக்கா உங்களுக்கு அந்தளவுக்கு பூ காய் எதுவுமே வராது அதனால் வந்து இதுக்கு வந்து நான் ஃபிஃப்டீன் பை ஃபிஃப்டின்னு வச்சுருக்கேன் மேனியூர் வந்து நம்ம நார்மலாக பாட்டி மிக்ஸ் என்ன போடுறமோ அதுதான் இதுக்கு நான் போட்டிருக்கேன் இதுக்கு மெயினாக இதுக்கெலாம் வந்து ரொம்ப ஸ்பெஷல் கேர் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்கு தான் வாட்டரிங் மட்டும் ஒரு நாலு நாளைக்கு ஒரு வாட்டி கொடுத்தாலே போதும் ஸோ இந்த சைடு உங்களுக்கு ஃபுல்லாகவே நான் வந்து செம்பருத்தி தான் வச்சுருக்கேன் ஸோ நம்ம இது வரைக்கும் வந்து ஃபுல்லாகவே ஃப்ளவர்ஸ் பார்த்தோம் ஏன்னா எனக்கு வந்து ஒரு சைடு ஃபுல்லாகவே ஃபிளவர்ஸ் தான் ஃப்ளவர்ஸ்க்கு வந்து எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறேன் அதேபோல் வெஜிடபிள்ஸ் வந்து அதை விட ஜாஸ்தி கொடுக்குறேன் ஏன்னா நம்ம டெரஸில் இருக்கிறதுனால மெயினாக வந்து வெஜிடபிள்ஸும் நமக்கு வந்து நிறையா வேணும் நமக்கு அதுக்காக வந்து வெஜிடபிள்ஸ்க்கு நான் நிறையா இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கேன் ஸோ இப்போ நம்ம வெஜிடபிள்ஸ்லாம் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் ஸோ இது பார்த்திங்கன்னா கொடி அவரை கொடி அவரை போட்டிருக்கேன் நான் இது வந்து உங்களுக்கு நல்லா இப்போ உங்களுக்கு கார்த்திகையில் உங்களுக்கு நல்லா காய் காய்க்க ஆரம்பித்தோம் இந்த சைடு ஃபுல்லாகவே உங்களுக்கு பார்த்திங்கனாக்கா சே ஃபுல்லாகவே வெஜிடபிள்ஸ் தான் போட்டிருக்கேன் இப்போ இதிலலாம் பார்த்திங்கனாக்கா காராமணி இது வந்து கொடி காராமணி இதில் போட்டிருக்கேன் இந்த இது பார்த்திங்கனாக்கா கோவக்காய் ஸோ இது உங்களுக்கு கோவக்காவும் நல்லா காய் காய்க்கும் உங்களுக்கு இது ஃபுல்லாகவே உங்களுக்கு வந்து இந்த இது ஃபுல்லாகவே அவரைக்காய் அண்ட் காராமணி அதெலாம் தான் போட்டிருக்கேன் ஸோ இது பார்த்தீங்கன்னாக்க இது வந்து கத்திரிக்காய் ஸோ கத்திரிக்காவும் உங்களுக்கு இப்போ பூ விட ஆரம்பிச்சிருத்தோம் இங்கே பார்த்தீங்கன்னாக்கா பூலாம் விட ஆரம்பிச்சிருச்சு காய் வர ஆரம்பிச்சிருவே உங்களுக்கு ஸோ இந்த சைடு ஃபுல்லாகவே கத்திரிக்காய் வச்சுருக்கேன் அப்புறம் இந்த சைடு பார்த்திங்கனாக்கா பச்சை மிளகா ஸோ இது வந்து எனக்கு ஒரு ஒன் இயர் ஓல்டு பிளான்ட் லாஸ்ட் இயர் வச்சுது ஸோ இன்னும் எனக்கு நிறையா காய் காய்ச்சிட்ருக்கு இந்த இப்போவும் நிறையா உங்களுக்கு வந்து காய் காய்ச்சிட்ருக்கு ஸோ இதில் மெயினாக நம்ம வந்து டெரஸில் வந்து பார்க்கும்போது ஒவ்வொரு பிளான்ட்டுக்கும் ஒவ்வொரு சைஸ் ஆஃப் பேக்ஸு நம்ம சூஸ் பண்ணுறது பெட்டர் இப்போ இந்த மாதிரியும் வந்து ஒரு பச்சை மிளகா கத்திரிக்காய் தக்காளி அதெல்லாம் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு டுவெல் பை ஃபிஃப்டீன் இந்த மாதிரி ஒரு ஹைட்டு வேணுங்கிற பேக் வேணும் இப்போ மெயினாக சீடு பார்த்தீங்கன்னாக்கா இதெல்லாம் வந்து நம்ம கிச்சனில் நம்ம நார்மலாக வந்து அந்த அஞ்சரிப்பீட்டில் இருக்கிற சீடே நம்ம எடுத்து யூஸ் பண்ணிணாலே போதும் மிளகாலாம் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம அதுலேருந்தே எடுத்து போட்டுக்கலாம் மிளகா கொத்தமல்லி வெந்தயம் கத்திரிக்காய் கத்திரிக்காய் வந்து நம்ம வாங்கின கத்திரிக்காயே வந்து காய வச்சுட்டும் அதையே போட்டுக்கலாம் ஸோ அந்த மாதிரி வந்து இது எல்லாத்தையுமே அந்த மாதிரியே யூஸ் பண்ணிக்கலாம் நான் வந்து ஒரு அங்கே ஒரு மூணு பேர் இருக்கிறனால ஒரு மூணு செடி வச்சிருக்கேன் இது வந்து டிப்பெண்ட்ஸ் நமக்கு வந்து வீட்டில் வந்து எவ்வளோ பேர் இருக்கும் அப்படிங்கிறது தகுந்த மாதிரி நம்ம பேக்ஸ்லாம் வந்து வெஜிடபிள் பேக்ஸ்லாம் நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் இப்போ எங்கள் வீட்டில் மூணு பேர் இருக்கும் அப்படின்னாக்க ஒரு கத்திரிக்காயில் பார்த்திங்கனாக்க ஒரு அஞ்சாறு செடி வச்சுருப்பேன் நான் அதே போல் வெண்டைக்கால் பார்த்திங்கன்னா ஒரு பத்து செடி வச்சுருப்பேன் ஸோ அது வந்து எல்லாத்துலேயுமே நம்ம கிரௌண்டில் இருக்கிறது வேறு டெரஸில் இருக்கிறது வேறு ஸோ டெரஸ்ல வந்து நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ மேனியூர் போடுறோமோ அந்த அளவுக்கு தான் உங்களுக்கு வந்து நிறைய காயெலாம் காய்க்கும் ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பேக்ஸு நம்ம மெம்பர்ஸ்க்கு தகுந்த மாதிரி நம்ம பேக்ஸ் வச்சுட்டு பண்ணிடணும் அப்படின்னாக்கா நிறையாவே நம் நல்லாவே ஈல்டு நம்ம எடுக்கலாம் ஸோ இந்த சைடு பார்த்தீங்கன்னாக்கா இதெல்லாம் வந்து தக்காளி தக்காளி வந்து யூஸ்வலாக நம்ம விதையை போட்டு கிச்சனில் இருக்க நம்ம வாங்கின தக்காளியே வந்து க்ரஷ் பண்ணி போட்டோம் அப்படின்னாலே அதுவே உங்களுக்கு வந்துடும் இதெல்லாம் வந்து நாற்று வச்சுருக்கேன் நான் இது எல்லாமே தக்காளி பார்த்தீங்கன்னாக்கா நாற்றுல தான் வந்தது ஸோ இதுவும் ஒரு பச்சை மிளகா தான் இது பார்த்தீங்கன்னாக்கா முள்ளங்கி முள்ளங்கி வந்து நமக்கு விதை வரும் விதையிலேருந்து ஜஸ்ட்டு ஒரு கடுகு மாதிரி இருக்கும் அந்த விதை அந்த விதையை போத்தீங்கனாக்க இப்போ தான் முள்ளங்கி வந்துட்டு ஸோ முள்ளங்கிக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒரு அடிக்கு வந்து ஒரு பேக் வேணும் உங்களுக்கு ஸோ முள்ளங்கி நீங்கள் இதை விதை போத்தா போட்டாச்சுனாக்கா இதுலேருந்தே உங்களுக்கு கிடச்சிடும் இப்போ தான் இது பாப்போட் ஆகிட்டு இருக்கு இது இன்னும் நல்லா திக்காக வெளியில் வரும்போது நம்ம எடுத்துடலாம் இதை இப்போ மெயினாக வந்து சீட்ஸ் பார்த்திங்க அப்படின்னாக்க நம்ம வெளியில் வாங்கணும் அப்படி இனிஷியலாக ஃபஸ்ட் டைம் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம் கார்டன் ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னாக்க அந்த டைம் மட்டும் விதை வந்து வாங்கிக்கலாம் அதுக்கு நெக்ஸ்ட் டைம்லாம் பார்த்தீங்கனாக்கா நம்ம கார்டன்லேயே நமக்கே வந்து விதை வந்துடும் இப்போ காயெல்லாம் வந்து கொஞ்சம் பழுக்க விட்டுட்டு அதை வந்து கட் பண்ணி எடுத்துட்டு கொஞ்சம் நிழலில் வந்து காய வச்சுட்டு கொஞ்சம் சாம்பலை வந்து மிக்ஸ் பண்ணி போட்டு அதுக்கப்புறம் அதை வந்து நம்ம நெக்ஸ்ட்டு சீசனுக்கு நம்ம அதவே யூஸ் பண்ணிக்கலாம் வெளியில் வாங்கணுங்கிறது கிடையாது இப்போ இன்கேஸ் இனிஷியலாக இப்போ யாராவது ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னாக்கா நாங்கள் வந்து அவங்களுக்கு கைட் பண்ணுறோம் எங்கள்கிட்டயே வந்து க்ரோ பேக் எல்லாமே இருக்குது க்ரோ பேக்லேருந்து பாட்டி மிக்ஸ்லேருந்து தென் சீட்ஸு எல்லாமே சீட்ஸ் எங்கள்கிட்ட எல்லாமே வந்து நேட்டிவ் சீட்ஸ் தான் இருக்குது ஹைப்ரிட் கிடையாது எல்லாமே நேட்டிவ் சீட்ஸ் தான் ஸோ யாருக்கு எது வேணுமோ எங்களை காண்டாக்ட் பண்ணால் நாங்கள் வந்து கைட் பண்ணுறோம் நார்மலாக வந்து வெஜிடபிள்ஸ் தான் நம்ம வந்து டெரஸில் வைப்போம் இப்போ வந்து ஃப்ரூட்ஸும் நம்ம வைக்கலாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு ட்ரிக் இருக்குது ஏன்னா என்னோட இதில் வந்து நான் ஃப்ரூட்ஸும் வச்சுருக்கேன் அது எப்படி வச்சுருக்கேன் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் ஸோ இது பார்த்தீங்கனாக்கா சப்போட்டா நமக்கு யூஸ்வலாக வந்து சப்போட்டா வந்து மரமாக தான் நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா ஸோ இது வந்து சின்னதுலேயே உங்களுக்கு வந்து இது வந்து நார்மல் நாட்டு வெரைட்டி நார்மல் சப்போட்டா மரம் தான் இது வச்சு ஒரு ஃபோர் இயர்ஸ் ஆகுது இது நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா நார்மலாக வந்து டெரஸில் வைக்கும்போது ஓரளவுக்கு ஒரு ஃபைவ் ஃபீட்டு வந்திருக்கு அப்படின்னாக்கா அதுக்கு மேலே கட் பண்ணி விடணும் ஸோ அந்த மாதிரி கட் பண்ணி விட்டோம்னாக்க இந்த மாதிரி சைடு பிரான்ச்சஸாக வரும் ஸோ அதுலேருந்து உங்களுக்கு பார்த்திங்கனாக்கா நிறைய காய் வரும் இதுக்கு மெயினாக க்ரோ பேக் பார்த்திங்கன்னா இது மாதிரி ஒரு பெரிய சைஸ் க்ரோ பேக் வேணும் நம்மள்கிட்ட வந்து க்ரோ பேக் தான் வாங்கணுங்கிறது கிடையாது இந்த ப்ளூ கலர் டப்புலாம் நமக்கு வேஸ்ட்டு பேப்பர் மாட்டில் கிடைக்கும் இல்லையா அந்த மாதிரி டப்பையே வாங்கி நம்ம வச்சுக்கலாம் ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கனாக்கா இப்போ சப்போர்ட்டாக இருக்குது இது வந்து லெமன் இது வந்து பார்த்திங்கனாக்கா லெமன் நிறையா உங்களுக்கு வந்து காய் வந்துட்டே இருக்கும் ஸோ லெமன் கூட வந்து இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்க மதுளை இதுவும் உங்களுக்கு வந்து நாட்டு வெரைட்டி தான் இது மரமாக ஒரு சின்ன இது வந்து மரத்து பக்கத்தில் ஒரு கண்ணாக இருந்தது அதை வாங்கி தான் வச்சேன் நான் இதுவும் எனக்கு வந்து இது வளர வளர நான் என்ன பண்ணிவிட்டேன் கட் பண்ணி விட்டுருவேன் அதனால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இதில் காய் நிறையா வந்துகிட்டே இருக்கும் இதெல்லாம் பார்த்தீங்கனாக்க சைனீஸ் ஆரஞ்சுன்னு ஒரு சின்ன சின்ன ஆரஞ்சு மாதிரி இருக்கும் இது ஸோ இது பார்த்தீங்கன்னாக்கா நாத்தங்காய் இது நாத்தங்காய் வந்து நிறையா நிறையா காய் காய்க்கும் இது இந்த சைடு பார்த்தீங்கன்னாக்கா கருவேப்பிலை கருவேப்பில் பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு செவன் இயர்ஸ் ஓல்டு கருவேப்பில்லை இது எங்களுக்கு வீட்டுக்கு வேணுங்கிறது எல்லாமே நான் வந்து இதுலேருந்து தான் எடுத்துக்கிறேன் கம்ப்ளீட்டாக எல்லாமே ஆர்கானிக்காக பண்ணால டேஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் இதில் வந்து கொஞ்சம் வந்து அப்பப்போ ஒரு பூச்சி மாதிரி ஒரு ஒயிட் கலரில் டாட் ஒன்று இருக்கும் ஸோ அது வரத்துக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும் எல்லா செடிக்குமே வந்து பூச்சி வருதோ வரலையோ அந்த ஒரு நீம் ஸ்ப்ரே வந்து எல்லாத்துக்குமே வந்து ஒரு ஒன்ஸ் இன் ஃபிஃப்டீன் டேஸ் நம்ம வந்து ஃபுல்லாகவே ஸ்ப்ரே பண்ணிடணும் இப்போ இது நல்லா துளுத்துட்டு நல்லா வந்துட்ருக்கு இது வந்து மெயினாக பார்த்தீங்கன்னா கீரை இப்போ நம்ம டெரஸ் கார்டன் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா யாராக இருந்தாலும் வந்து ஸ்பேஸ் பற்றி நம்ம கவலைப்படண்டாம் ஒரு சின்னதாக ஒரு நூறு அடி தான் எனக்கு இருக்குது ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டாங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து அவங்க ஸ்டார்ட் பண்ணுறது கீரையோட ஸ்டார்ட் பண்ணினா ரொம்ப நல்லது ஏன்னால் கீரையில் தான் நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா கெமிக்கல்ஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தி ஸ்ப்ரே பண்ணி வருது கீரையில் தான் மோரோவர் இந்த கீரை வந்து பார்த்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட ஒரு நாற்பது நாள்லேயே முப்பதுலேருந்து நாற்பது நாளுக்குள்ளேயே நம்ம வந்து ஹார்வெஸ்ட் பண்ணிடலாம் ஸோ ஈஸியாக மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப ஈஸி நம்ம கடையில் வாங்குறதுக்கும் இந்த கீரைக்கும் நம்ம குக் பண்ணும்போது நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும் ஸோ இது வந்து பாலக்கீரை இந்த பாலக்கீரை பாம்பே பாலக்குன்னு நம்ம சொல்லுவோம் இது என்ன பண்ணுவோம் நம்ம எடுக்க எடுக்க இது ஒரு ஆறு மாதம் வரைக்கும் இது ரீக்ரோ ஆகிட்டே இருக்கும் ஸோ இது வந்து நம்ம கீரை இந்த மாதிரி கிள்ளி கிள்ளி நம்ம எடுத்தோம் அப்படின்னாக்கா திருப்பி இதுலேருந்தே உங்களுக்கு வந்து கீரை வந்துட்டே இருக்கும் அதே போல் இந்த சைடு பார்த்தீங்கன்னாக்கா முளைக்கீரை மொளக்கீரை உங்களுக்கு வந்து நம்ம நார்மலாக ஒரு விதையை போட்டாலே உங்களுக்கு வந்துடும் இந்த மாதிரி கீரைக்கு எல்லாமே வந்து இந்த மாதிரி ஒரு பேகு எயிட்டீன் நைன் இன்ச்சஸ் பேகு டயா வந்து உங்களுக்கு வந்து எயிட்டீன் வேணும் இந்த மாதிரி இருந்தது அப்படின்னாக்கா உங்களுக்கு வந்து ஹைட்டு வந்து ரொம்ப ஜாஸ்தி கீரைக்கு வந்து வேணுங்கிறது கிடையாது உங்களுக்கு இதுலேயே நம்ம க்ரோ பண்ணிக்கலாம் இது பார்த்திங்கனாக்கா மொடக்கத்தான் சி மொடக்கத்தான் வந்து உங்களுக்கு முட்டி வலி எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லது இது வந்து நம்ம சூப்பாக வச்சு சாப்பிட்லாம் தொகையில் அரைச்சி சாப்பிட்லாம் நம்ம தோசை வாக்கும்போது கூட இதை வந்து அரைச்சி பண்ணிக்கலாம் இதுதான் வந்து விதை இந்த மொடக்காத்தானோடய விதை வந்து இதுதான் இது கொஞ்சம் காஞ்சிருச்சு அப்படின்னா இதுக்குள்ளே விதை இருக்கும் இதை நம்ம சேவ் பண்ணி வச்சுட்டு அடுத்த சீசனுக்கு நம்ம வந்து இதையே யூஸ் பண்ணிக்கலாம் இது பார்த்தீங்கன்னாக்கா கொடி பசலை ரெட் கலரில் கொடி பசலை இது வந்து அயன் கண்டென்ட் ரொம்ப ஜாஸ்தி இது இதுவும் வந்து உங்களுக்கு விதை மாதிரி இருக்கும் விதையை போட்டாலே உங்களுக்கு வந்து நல்லாவே வந்துடும் இது இப்போ நார்மலாக பார்த்திங்கன்னா இந்த வேமிக் கம்போஸ்ட்டு நம்ம டெரஸ் கார்டன் வந்து செட் பண்ணுறதுக்கு என்னென்ன இருக்கோ நியர்பை நம்ம நர்சரிஸ்லேயே உங்களுக்கு வந்து எல்லாமே கிடைக்கும் உங்களுக்கு வந்து அந்த மாதிரி இல்லாமல் இப்போ நான் எங்கள்கிட்ட நீங்கள் வந்து ஒரு கைடன்ஸ் கேட்டிங்க அப்படின்னாக்கா டெஃபினட்டாக வந்து எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் வந்து உங்களுக்கு வந்து கைடன்ஸ் கொடுக்குறோம்